தமிழ் சிவா. முதலில் கருத்தை சரி செய்வோம். இந்த தொடரில் முன்பு உன்னதமானவர் உடம இரட்டை, சிவன் கலிதா, சித்தா மற்றும் வண்ணம் ஆகிய பாடங்களை பற்றி விவாதித்தோம். இப்போது எங்கள் அடுத்த தலைப்பான ஏஞ்சல்ஸுக்கு வருவோம். இந்திய பாரம்பரியத்தில் தேவதைகள் மற்றும் பேய்கள் இந்திய பாரம்பரியத்தின்படி மனிதர்களை உருவாக்குவதற்கு முன்பு கடவுள் ராட்சசா மற்றும் தேவாவை உருவாக்கினார். ராட்சசா என்றால் அரக்கன், தேவா என்றால் தேவதை. ராட்சசன் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொண்டார். சில சமயங்களில் அவர்கள் தேவதைகளை அழித்தார்கள். குரான் முதல் சித்தருக்கு வழங்கப்பட்ட நேர்வழியை நினைவுபடுத்தும் கடைசி புத்தகம். அல்லாஹ் தனது வைசாயின் அடுத்தடுத்த அதிகாரத்தை பற்றியும் பூமியில் யாரை நியமிக்கப் போகிறான் என்பது பற்றியும் அறிவித்தான். பூமியில் அடுத்தடுத்து அதிகாரத்தைப் பற்றிய இந்த அறிவிப்பு தேவதூதர்களின் கூட்டத்தில் செய்யப்பட்டது. லூசிபர் ஒரு அரக்கன், ஏனெனில் அவர் தேவதூதர்களைப் போலவே பரலோகத்தில் ஒரு பதவியை வகித்தார். தேவன் பூமியில் தம்முடைய பிரதிநிதியை அறிவித்து அந்த சபையில் அவர் இருந்தார். தேவதூதர்கள் வெவ்வேறு பிரிவுகளில் தரவரிசை அதிகாரத்தின் அலுவலகங்களை வைத்திருக்கும் அளவிற்கு நிர்வாக சேவையின் பதவிகளில் நிலைத்திருக்கிறார்கள். லூசிபர் தேவதூதர்களைப் போலவே பரலோகத்தில் ஒரு பதவியை வகித்ததால் அவரும் ஒரு தேவதை என்று அழைக்கப்பட்டார். லூசிபர் ஆதாமை மதிக்காமல் அல்லாஹ்வின் கட்டளையை மீறியபோது அல்லாஹ் லூசிபரை தேவதூதர் பதவியிலிருந்து நீக்கினான். வானவர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் பூமியில் தனது பிரதிநிதியை அறிவித்தான். ஆதாமை உருவாக்குவதற்கு முன்பே இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது. குரான் விழுந்த தேவதையின் கருத்தை சரி செய்கிறது. இது கிறிஸ்தவ இறையில் சந்தைப்படுத்துகிறது. விழுந்த தேவதைகள் பரலோகத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட தேவதூதர்கள். வீழ்ந்த தேவதை என்ற சொல் எந்த ஆபிரகாமிய மத நூல்களிலும் காணப்படவில்லை. ஆனால் வானத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட தேவதைகள் அல்லது பாவம் செய்த தேவதூதர்களை விவரிக்க பயன்படுத்தப்படுகிறது. வீழ்ந்த தேவதூதர்கள் பற்றிய கருத்து எனோக்கின் புத்தகத்தில் இருந்து பெறப்பட்டது. இது ஒரு யூத சூடோடோபிகிராபிக் அபோகாலிப்டிக் மத உரை அல்லது ஆதியாகமம் 6 அத்தியாயத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள கடவுளின் மகன்கள் 1-4 வரையிலான வசனங்கள் தேவதூதர்கள் என்ற அனுமானத்திலிருந்து பெறப்பட்டது. குரான் 2:30 படித்தேன். அவர்கள் வானவர்கள் கூறினார்கள், நாங்கள் உம்முடைய துதியை பிரகடனப்படுத்தி உம்மை பரிசுத்தமாக்கிக் கொண்டிருக்கும் வேளையில் அதில் குழப்பத்தை உண்டாக்கி இரத்தம் சிந்தும் ஒருவரை நீங்கள் அதன் மீது வைப்பீர்களா? ஆகவே பேய் இனத்தைப் போல சுதந்திரமான விருப்பத்துடன் மனிதகுலம் இரத்தம் சிந்தும் மற்றும் பூமியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தும் என்று தேவதூதர்கள் கருதினர். நாங்கள் தேவதூதர்கள் உம்முடைய புகழை பிரகடனம் செய்து உங்களை பரிசுத்தப்படுத்துகிறோம். அதாவது தேவதூதர்களுக்கு சுதந்திரம் இல்லை, அவர்கள் அல்லாஹ்வின் கட்டளையை நிறைவேற்றுகிறார்கள். வீழ்ந்த தேவதையின் கருத்து ஒரு புனையப்பட்ட கதையாகும். இது மிட்டாயிசம் எனப்படும் இரகசிய சமூகத்தின் ஒரு பகுதியாக இருக்கும் சில பாதிரியார் வர்க்க உறுப்பினர்களின் உருவாக்கம். குரான் மனித குலத்திற்கு நினைவூட்டுகிறது, ஒருவர் விசுவாசிகள் பிரிவில் இருக்க வேண்டுமென்றால் தேவதூதர்கள் என்ற தலைப்பில் சரியான கருத்தைக் கொண்டிருக்க வேண்டும். கிறிஸ்துவர் இறையில் யூத மதம் ரபிக்கள் விழுந்து போன தேவதூதர்கள் விஷயத்தைப் பற்றி பேசும்போது கவனமாக இருக்க வேண்டும். லூசிபர் எப்படி அழியாத காளிபர்ஷா ஆனார்? அடுத்து வருவது